அஞ்சரை மணிக்கே வண்டி வருதுன்னு சொன்னாங்களே. எங்க அம்மா பிரியா வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. அவளுக்காக நம்ம வெயிட் பண்றது அவளுக்கு தெரியக்கூடாது. அப்ப எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேஷுவலா வரலாம். என்ன பாம்பு பம்புது என்ன சொல்ல முகலாம திடுத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்க? தாடி பிரியா வர்றது இவனுக்கு தெரியாதா? இல்லம்மா, ட்ரெஸ் பண்ணி கேஷுவலா வெளியே போலான்னு திடீர்னு எதிர்க்க நிக்கிறாங்க. அப்புறம் அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சது ஆறு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் உங்களை கேட்டேன். என்ன கேட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க. எப்போ இப்படியே போடுங்க. ரொம்ப நல்லா இருக்க நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தம்பி, ஏடி ஒரு வயசு பையன் காத்துக்கு இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வரவேன். அக்கா, உன் வீட்டுக்கு வரதுனாலதான் நான் இவ்ளோ அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ராகவ நான் அந்த ட்ரெஸ்ல எப்படி இருந்த டெரரா இருந்த சூப்பரா இருந்த மீடியால பெரிய ப்ரொடியூசர் கத்துக்கிறதுக்காக நம்ம கூட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா வராரு. Cameraman. Oh, Raga. Hello. I'm Dr. Prasad. Focus puller. Hello, Gadi Meethi. Kai Gudu Gudu Gudu. Arun Swami. Pooja, the anchor. Oh, hi. Aishwarya, touch up. Hi, hi. What's up? I'm going to get a shock at you. That's right. I'm going to get a producer. Huh? Come on. Hey, Raga. என் பேரு கீதா. உங்க எம்டியோட ஃப்ரெண்டு நான். ஓ, உங்க எல்லாருக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு கொடுக்க சொல்லிருக்காங்க. வாங்க. சோ நைஸ். வெனி வா. மேடம்,
இவங்க தான் இந்த வீட்டு குக்க. பருப்பு சாம்பார் நல்லா வைப்பீங்களா? கொஞ்சம் பொறுப்பா இருக்கீங்களா? குக்க பார்த்தோனே மனசு பங்குனா ஆயிடுச்சுடா. அந்த லாஸ்ட்ல இருக்கிறவரும் மாஸ்டர் பெட்ரூம். டைரக்டர் மேடம், உங்களுக்காக தான் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். பூஜா, உங்களுக்கும் உங்க அசிஸ்டன்ட்க்கும் அந்த லாஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஓகே. கேமராமேன் சார், நீங்களும் உங்க அசிஸ்டன்ட்டும் இந்த ரூம் எடுத்துக்கங்க. அப்ப லைட் மேன் நாங்க பீச்ல போய் படுத்துக்கிட்டுமா? இல்ல இல்ல, நீங்க கீழ பேஸ்மென்ட்ல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். அதான் சொன்னேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அவங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருக்காங்க. சக்கறீங்க. பீச் பார்த்தல? பார்த்தேன். எவ்வளவு பெரிய வீடு. சேஃப்டிக்கு ரெண்டு பேர் கூட இருந்தா தப்பு இல்ல. போடா. அர்னால்ட் அரவிந்த் சாமி சார், நீங்க என் கூட தங்கறதுல உங்களுக்கு எந்த ஆட்சி பண்ண இல்ல. என்னடா? எந்த கேமராவன லைட் மேன கூட தங்க வச்சிட்டதே இல்ல. டேய், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எழுந்திருக்கடா. அது என்ன காரணம்? என்னோட ரூம் எங்க? டாக்டர் வரதா சொல்லி இருந்தாங்க. நான் மறந்துட்டேன் சார். ஆக்சுவலி இங்க வேற எந்த ரூமும் இல்ல. எப்படியும் லைட் மேன் எல்லாம் கேமராமேன் சார் கூட தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணா அந்த சின்ன ரூம் எடுத்துக்கங்களே. What do you mean? Do you know who am I? I'm Dr. Prasad. I'm Dr. Prasad. Prasad. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லையா. சரி, இருந்துட்டு போட்டும். இவங்க கூட எல்லாம் என்னால ஸ்டே பண்ண முடியாது. மேல ஒரு ரூம் இருக்குல்ல, நான் தனியா அங்க சந்தோஷமா இருக்கணும் சார். அது எம்டியோட ரூம் சார். ஓ மை காட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க பேசினா ஓகே மேடம். ஓகே சார், நீங்க மேலேயே தங்கிக்கோங்க. தேங்க் யூ. பேபீஸ், என்ன பாடு படுத்துவீங்க? நிறுத்துங்கடி. வந்தது வராதுமா என் பேரனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? போன் பண்ண எடுக்கவே மாட்டேன் தாத்தா. ஒரு போன் பண்ணா குறைஞ்சா போயிடுவேன். ஏண்டா அப்பப்போ ஒரு போன் பண்ண கூடாதா? இவளுக்கு ஃபோன் பண்ண அவக்கு வச்சுக்கிறா, அவளுக்கு ஃபோன் பண்ண இவளுக்கு வச்சுக்கிறா. அதுக்கு நான் யாருக்குமே ஃபோன் பண்ண. டேய், ஃபோன் விஷயத்தை விடுறா. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மூணு மாமன் பொண்ணுல எந்த பொண்ணை நீ லவ் பண்ற? இதுவரைக்கும் மாமன் பொண்ணுங்க, சொல்லலனா.